வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் சிக்கியுள்ள நிலையில் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி ஓட்டுநர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நள்ளிரவில் நடந்த பகீர் கொலையின் பின்னணி என்ன? ஊருக்கு செல்ல பணம் இல்லாமல் சுற்றித் திரிந்த 4 பேர் ஓலா ஓட்டுநரை கொலை செய்து காரை கடத்திச் சென்றுள்ளனர். சம்பந்தமே இல்லாமல் ஓட்டுநரை படுகொலை செய்த கும்பல் சிக்கியுள்ள நிலையில் வாடகை கார் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? ஓலா புக்கிங் கொடுத்து நம்ம எதுவும் உடம்பு போகிறோம், காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். அந்த நம்பிக்கை யார் யாரை நம்பி போகிறோம்? ஓலாவை நம்பி போகிறோம். நாங்கள் கவர்மெண்ட் நம்பி போகல, நாங்கள் ஓட்டு ஓலா அவனை நம்பி போகிறோம். அவன் தான் எங்களுக்கு பொறுப்பு. நாங்கள் வாழ்ந்தாலும் அவன் தான், செத்தாலும் அவன் தான். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பிரதான சாலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் சைலோ காரில் 4 பேர் கொண்ட கும்பல் பயணித்தது. செங்கல்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது காரை நிறுத்திய கும்பல் ஓட்டுநரை கழுத்தை அறுத்து படுகொலை செய்து சடலத்தை சாலையில் வீசிவிட்டு காரை கடத்திச் சென்றது. தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் சடலத்தை மீட்டு விசாரித்தபோது உயிரிழந்தவர் சென்னை சித்தாலப்பாக்கம் அரசங்கிழனி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான அர்ஜுன் என்பது தெரிய வந்தது. இவர் பரங்கிமலை பாமக முன்னாள் ஒன்றிய இளைஞரணி செயலாளராக இருந்துள்ளார். பகுதி நேரமாக சைலோ கார் வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார். 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் காரை கடத்துவதற்காக கொலை நடைபெற்றதா அல்லது முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என விசாரித்து வந்தனர். பச்சிருப்பாக்கம் அருகே கடத்தப்பட்ட கார் நின்று கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காரை மீட்டனர். சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் குற்றவாளிகள் காரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றது தெரிய வந்தது. ஓலா கால் டாக்ஸி பதிவு செய்த செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்தது குற்றவாளிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருப்பது தெரிய வந்தது. பெரம்பலூர் சென்ற போலீசார் குற்றவாளிகளில் 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் கரியனூர் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த், குட்டிமுத்து, திருமூர்த்தி என தெரிய வந்தது. மூவரும் சென்னையில் தங்கி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மூட்டை தூக்குவது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். எவ்வளவு வேலை செய்தும் கையில் பணமில்லாமல் ஊருக்கு செல்வதற்கு வழியில்லாமல் சுற்றித் திரிந்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் திருவிக்கா நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். ஆனால் அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு காரை புக் செய்து கடத்தலாம் என திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி முதலில் ஒரு காரை புக் செய்து வண்டலூர் வரை வந்துள்ளனர். ஆனால் அந்த காரில் ஓட்டுநர் நேரம் முடிந்துவிட்டது என கூறி பயணத்தை துண்டித்துள்ளார். இதனையடுத்துத்தான் சித்தாலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனனின் காரை புக் செய்துள்ளனர். காரில் ஏறி செங்கல்பட்டு அருகே சென்றபோது ஓட்டுநர் அர்ஜுனனை கத்தியால் பல இடங்களில் குத்தி கிழித்து கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். சடலத்தை சாலையில் வீசிவிட்டு காரை கடத்திச் சென்ற கும்பல் அச்சிறுப்பாக்கம் அருகே டீசல் இல்லாததால் காரை நிறுத்திவிட்டு கொள்ளையடித்த பணத்தை வைத்து பேருந்தில் சென்றது தெரிய வந்தது. இக்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை பல்லாவரத்தில் வாடகை கார் ஓட்டுநர் கொலையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வாடகை கார் ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓலா கார் ஓட்டுநர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு கோரியும்
உயிரிழந்த அர்ஜுன் மனைவி ஜோதிகாவுக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினார். புக் பண்ணவங்க கழுத்தை அடுத்த ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போராடி 3 கிலோமீட்டர் வந்தேன், யாரும் பார்க்கல. இன்னைக்கு வந்து நின்னா யாரும் ஓலாலேருந்து யாரும் வந்து பார்க்கவில்லை. ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் குழந்தைய வச்சு நீங்க வந்து இவ்வளவு நேரம் பண்ணி நின்னுக்கு எல்லாத்துக்காக ஓலா யூபதி எல்லாரும் வந்து பதில் சொல்லணும், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராடி வருகின்றனர். நள்ளிரவு நேரத்தில் வாடகை கார் ஓட்டி வரும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்குமா?